நல்ல கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும், சுகாதாரத்தை அடிப்படையில எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த மூன்றும் தான் ஒரு மாநில அரசினுடைய முதன்மை கடமை. 2022 கொள்கை குறிப்பில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை, தமிழக அரசினுடைய தொழில்துறை, ஜோலார்பேட்டையிலே 1581 ஏக்கர்ல ஒரு சிப்காட் ஆரம்பிப்போம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு கொள்கை குறிப்பு கொடுத்தார். 2023-24 இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய குறிப்புல அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா ஜோலார்பேட்டைக்கு போன ஆண்டு அறிவித்த சிப்காட்டை இந்த ஆண்டு எடுத்திருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜோலார்பேட்டையின் மீது, ஜோலார்பேட்டையின் வளர்ச்சியின் மீது, ஜோலார்பேட்டையில ஏற்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்பின் மீது அக்கறை இல்லாமல் தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறார். இது பத்திரிகையில இந்த செய்தி வரலைங்க ஐயா. ஏன்னா ஒரு சின்ன தவறு அரசு செய்யும் பொழுது உடனடியா தெரியாதுங்க ஐயா, 5 ஆண்டுகள் கழித்து தெரியும், 10 ஆண்டுகள் கழித்து தெரியும். ஒரு சிப்காட் வரல, ஒரு வேலை வாய்ப்பு வரல அப்படின்னா உடனடியா தெரியாதுங்க ஐயா, 10 ஆண்டுகள் கழித்து தெரியும். ஓ, இங்கே வர வேண்டியது வேற எங்கேயோ போயிருச்சு, நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும், இங்கே கிடைக்கவில்லை என்பது உடனடியா தெரியாது. நான் இன்னைக்கு சொல்றேங்க ஐயா, தமிழக அரசுடைய தொழில்துறையினுடைய குறிப்புல போன ஆண்டு ஜோலார்பேட்டைக்கு சொல்லியிருந்தார்கள், இன்று ஆண்டு அதை எடுத்து விட்டார். எந்த அளவுக்கு வளர்ச்சி, குறிப்பாக இந்த மாவட்டம் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுங்க ஐயா, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில இவ்வளவு வளம் இருந்தும், கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இருந்தும், இது எல்லாவற்றையும் தாண்டி வீரமும் பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தும், இந்த பகுதியினுடைய வளர்ச்சி என்பது தமிழக அரசுகள் வேறு வேறு காலகட்டத்தில் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஜோலார்பேட்டையை பொறுத்தவரை எந்தவித கவனமும் கொடுக்கலைங்க ஐயா. ஆனா நம்முடைய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு தொடர்ந்து உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு உங்களுடைய ஜோலார்பேட்டையினுடைய ரயில்வே நிலையத்தை மறுபடியும் தரம் உயர்த்துவதற்காக அம்ருத் பாரத் திட்டத்துல 16 கோடி ரூபாய் நிதி சமீபத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்குள்ள வேலை நடத்த முடியும் ஐயா, இன்னும் இதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று. குறிப்பாக உங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே, நீங்கள் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய ஆட்சியில நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 9 ஆண்டுகள் ஒரு ஒரு திட்டத்தையும் கூட உங்களுடைய வீட்டு வாசலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எங்கேயும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாசில்தார் அலுவலகத்துல போய் கையெழுத்து போட்டா தான் திட்டம் வரும். தாசில்தார் முன்னாடி கை கட்டி நின்னால்தான் பிரதமர் அவர்கள் விவசாயிகளை கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி நம்முடைய வங்கி கணக்குக்கு ஏத்துவாரு. அது மாதிரி எதுவுமே இல்லைங்க ஐயா. நம்முடைய அரசை பொறுத்தவரை மோடியும் நீங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றீர்கள். இதான் நம்ம அரசுடைய சாதனை. 10 ஆண்டு காலத்துல டெக்னாலஜியை பயன்படுத்திங்க ஐயா, ஆதார் அட்டையை பயன்படுத்தி, உங்களுடைய வங்கி கணக்கை பயன்படுத்தி நேரடியாக மோடி அவர்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றார். எந்த திட்டம் உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நேரடியாக உங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள், பாரதத்தினுடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் நேரடியாக வருதுங்க ஐயா. உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஐயா, திருப்பத்தூர் மாவட்டத்துல கடந்த 9 ஆண்டுகள்ல பிரதமர் அவர்களுடைய மோடி வீடு திட்டம், கான்கிரீட் மோடி வீடு திட்டம், பாரத பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கின்ற திட்டத்திலேங்க ஐயா, அந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே 26,885 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுல மக்கள் குடியேறியிருக்கிறாங்க. இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே குழாய் மூலமாக குடிவர் நீர், அது வந்து உங்களுடைய அரசனுடைய கடமைங்க ஐயா. இத்தனை காலமாக நின்று கொண்டிருந்தோம், நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் குடத்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல கிலோமீட்டர் கணக்குல நடந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு குடிதண்ணீர் என்பது உங்களுடைய அடிப்படை உரிமையாக மோடி அவர்கள் பார்க்கின்றார். குடிதண்ணீர் என்பது பைப்பு வீட்டுக்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டுங்க ஐயா 151,750 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிதண்ணீர் உங்க வீட்டுக்கு வந்திருக்குங்க ஐயா. இலவச கழிப்பறைகள், மோடி ஐயா வந்த பிறகுதான் இலவச கழிப்பறைகள், ஒரு வீடு வீட்டு கழிப்பறை, சுத்தம், சுகாதாரம், ஸ்வச்ச பாரதம் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க ஐயா. இது மகாத்மா காந்தி அவருடைய கனவு. தூய்மை இந்தியா என்பது மகாத்மா காந்தி அவர்கள் பல ஆண்டுகளாக அவருடைய எங் இந்தியா பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அதில் காங்கிரஸ்னால முடியலைங்க ஐயா. ஒரு மோடி தேவைப்பட்டார், தூய்மை பாரதம் 1, தூய்மை பாரதம் 2 என்று தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டுமே இலவச கழிப்பறைகள், 1,38,999 கழிப்பறைகள் இந்த மாவட்டத்திற்கு மோடி அரசால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 64% மக்கள் வீட்டுலதான் கேஸ் அடுப்பு இருந்ததுங்க ஐயா.
36% வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லைங்க. விறகடுப்பு மழைக்காலத்திற்கு முன்பு விறகுகளை சுள்ளிகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்து அதன் மூலகமா தான் மழைக்காலத்துல வீட்டுல வந்து சாப்பாடே செஞ்சுக்கிட்டு இருந்தான். 36% இந்தியாவிடம் கேஸ் அடுப்பு இல்லைங்க. குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு அது ஒரு முக்கிய காரணமா இருந்ததுங்க. குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய்,